வணக்கம். ஒரு ஜாதகத்தை அப்படி கையில பிரிச்சு பார்த்த உடனே இந்த ஜாதகர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறார், நல்ல உயர்வான வாழ்க்கையா இல்ல ஒரு நடுத்தரமான வாழ்க்கையா இல்ல ஒரு கீழ்நிலையிலே இருப்பாரா, இது ஒரு ஆவரேஜா கிளாசிபிகேஷன் தரம் பிரிக்கிறது ஒரு ஹாரோஸ்கோப்ப ரைட்டா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரு ஆளுக்கு ஒரு லெட்ஸ் டேக் 70 இயர்ஸ் வச்சுப்போமே, ஒரு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் 65 இயர்ஸ் 70 இயர்ஸ் வச்சுப்போம் ஆவரேஜாக சொல்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஒரு காலகட்டத்தில் நல்லாவே இருப்பாங்க, கஷ்டங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு, கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கும் பட் அது ப்ரொபோர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நடுத்தரமான வாழ்க்கை ஒரு மாதிரி ஆவரேஜாக இருப்பாங்க, கஷ்டங்கள் இன்பங்கள் துன்பங்கள் கலந்து கலந்து வரும் பட் ஒரு மாதிரியான சமாளிப்பாங்க ரைட்டா. சில பேர் பார்த்தீங்கன்னா அது பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கஷ்டம்தான். இது ஏன் இது மாதிரி நடக்குது சில பேருக்கு, இது வந்து எல்லாமே அது எண்ட் ஆஃப் த டே இது கர்மா தியரி, அது அதன் அடிப்படையில் தான் வாழ்க்கை அமைகிறது, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனாலும் ஒரு ஒரு பேசிக்காக ஒரு ஹாரோஸ்கோப்பை தரம் பிரிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது தாராளமாக பிரிக்கலாம். அதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த 1ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீடு, இது மூணு தான். இது வந்து இந்த மூணு திருகோணங்கள் சொல்கிறது இல்லையா, 1, 5, 9. ஸோ எந்த ஒரு ஜாதகருக்கு இந்த 1, 5, 9 சிறப்பாக இருக்கோ அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க. இது எல்லாமே லக்ஷ்மி ஸ்தானங்கள் அப்படின்றது நம்ம வேத நூல்களில் சொல்லியிருக்கு ரைட்டுங்களா. இந்த 1, 4, 7, 10 அப்படின்ற கேந்திரங்கள் விஷ்ணு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ 1, 5, 9 சொல்கிறோம் இல்லையா, யார் எவன் ஒருவனுக்கு 1, 5, 9 சிறப்பாக இருக்கிறதோ அவங்க வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்கும், உயர்நிலை பிறப்பு அதெல்லாம் சரி. சில பேருக்கு வந்து 1ஆம் வீடு நல்லாயிருக்கும், 5ஆம் வீடு நல்லாயிருக்கும், 9ஆம் இடம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும், அப்போது நல்லா இருப்பாங்க. ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் அந்த 9ஆம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பாக்கியங்கள் அடிபடும், லேட்டாக கிடைக்கும் சில விஷயங்கள்லாம். சில பேருக்கு 1ஆம் வீடு நல்லாயிருக்கும், 9ஆம் வீடு நல்லாயிருக்கும், 5ஆம் வீடு நல்லா இருக்காது, அப்போது அது அந்த மாதிரி 5ஆம் வீடு தகுந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மாட்டுவாங்க. இப்போது குழந்தை எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் பிரச்சனை வரும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும், பூர்வீக சொத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் இல்லையா, காதலில் பிரச்சனை வரும், ஏன்னா 5ஆம் வீடு சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். ஆனால் மிக முக்கியமானது 5 நல்லா இருக்குது, 9 நல்லா இருக்குது, லக்னம் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. லக்னன்றது 1ஆம் வீடு, அந்த லக்னம் 1ஆம் வீடு நல்லா இல்லைன்னு சொல்லுங்களேன், அது ரொம்ப கஷ்டம். ஸோ ஈவன் இஃப் ஐ சே 1, 5, 9 இதை மூணுமே முக்கியம்தான், மூணுமே லக்ஷ்மி ஸ்தானங்கள் தான், இது மூணுமே ஒருத்தர் நல்லா வந்துச்சுன்னா சூப்பர். ஆனாலும் எது இருக்கோ இல்லையோ அடிப்படையில் அந்த முதல் வீடு நல்லாயிருக்கும், அது ரொம்ப ஃபண்டமெண்டல் ரூல். அந்த முதல் வீடு 1ஆம் நம்பர் வீடு, அது லக்னம்ன்றது சொல்லுவோம், அது உங்களை குறிக்கும். நீங்கள் எப்பேற்பட்ட ஆள், நீங்கள் என்ன மாதிரியான பர்சனாலிட்டி, உங்களோட காம்ப்ளெக்ஷன் எப்படி, உங்களோட உங்களோட எப்படி வளர்ப்பு எப்படி இருக்க போகுது, உங்களோட அப்ரிங்கிங் சொல்லுவோம் இல்லையா அது எப்படி இருக்க போகுது கேட்டால், உங்களோட பர்சனாலிட்டி எப்படி, உங்களோட கேரக்டர் எப்படி கேட்டால், இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த தலைன்ற சொல்கிற அந்த லக்னம் தான், அதுதான் விஷயம். உங்கள் பர்சனாலிட்டி, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இட் டிஃபைன்ஸ் யுவர் செல்ஃப், அது ரொம்ப முக்கியம். அது வைட்டாலிட்டி சம்மந்தமான விஷயங்களும், ஹெல்த் வைட்டாலிட்டி எல்லாம், அது கான்ஃபிடென்ட், நீங்கள் என்ன ரொம்ப கான்ஃபிடன்ட் ஆசாமியா இல்லை ரொம்ப கோழையா இல்லை ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த முதல் பாவம் தான் ரொம்ப முக்கியம். எது ஸ்ட்ராங்காக இருக்கோ இல்லையோ அது பரவாயில்ல, இந்த லக்னாதிபதின்றது பட்டு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். இருந்தால் 8 கிரகங்களும் ஓரளவுக்கு சுமாராக இருந்தால் கூட நல்லா இல்லை அறகுறையாக தான் இருக்குது சரியாக வரல பிளேஸ்மெண்ட்ஸு பரவாயில்லை, லக்னாதிபதி ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டார்னா அவர் தூக்கி நிறுத்திடுவார், அண்ட் அட்லீஸ்ட் ஹி வில் பேலன்ஸ் இட் அவுட். என்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இல்லையா, அது அது லக்னாதிபதிக்கு தாராளமாக உண்டு. சரி, இதுவே ஆப்போசிட்டாக போச்சுச்சோங்க, லக்னாதிபதி நல்லா இல்லை, ஒரு
கெட்டு போயிட்டாரு, நீசமாயிட்டாரு, பாவகிரகங்களோட சேர்ந்து கெட்டு போயிட்டாரு, இப்படிலாம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம், வாழ்க்கை தரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேட்டுங்களா, இதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு இருக்கா சார்? அதாவது லக்னாதிபதி வீக்கா இருக்கிற மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் உங்கள்கிட்ட காட்ட முடியுமா? இப்போ நான் காட்டுறேன் உங்கள் ஸ்க்ரீனில், இப்போ ஒரு ஹாரோஸ்கோப் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலா லக்னமாக விழுந்திருக்கு, மூணாம் இடத்துல ராகு, ஆறாம் இடத்துல குரு ஆட்சி வக்ரம், ஒன்பதாம் இடத்துல கேது அண்ட் சந்திரன், பத்தாம் இடத்துல சூரியன், பதினோராம் இடத்துல புதன், பன்னெண்டாம் இடத்துல லக்னாதிபதியான சுக்கரன் மீசம், கூட செவ்வாய், கூட சனி. இதுதான் பிளேஸ்மெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இப்போ தற்போது ராகு திசை நடக்கிறது. இது ஒரு குழந்தையின் ஜாதகம். இந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு குழந்தையோட ஜாதகம். பிறக்கும் போதே ராகு தசை தான். ஓகே, ரைட்டா? இப்போ பாருங்க, நான் என்ன சொன்னேன், ஒன்னாம் வீடு பார்த்தீங்கன்னா லக்னம். அப்போ லக்னாதிபதி பாருங்க, லக்னாதிபதியே நீசமாகி விட்டார். ஸோ லக்னாதிபதி வலு இழந்து விட்டார். கூட யார் இருக்கா? சனி செவ்வாவோட காம்பினேஷனோட இருக்கான். சனி செவ்வான்றது கொடிய பாவ கிரகங்கள். அப்போ சச் அ சாஃப்ட் பிளானட் லைக் சுக்கிரன் பலம் இழந்து நீசமாகி கூட சனி செவ்வாவோட சேர்ந்ததில் ஏழாகுடமான ஹெல்த் பிரச்சனை இந்த குழந்தைக்கு. ரைட்டா? ரைட். இது வந்து ஒரு பாயிண்ட். இப்போ இதுக்கு டாப் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கும் தசை பாருங்க, ராகு தசை. ராகு தசை எங்க இருக்கு? தனுஸ்ல இருக்கு. சரி, ராகுக்கு வீடு கொடுத்தவர் எங்க இருக்காரு? ஆறாம் வீட்டில் ஆட்சியா இருக்காரு. அப்போ துலா லக்னத்துக்கு குரு தசை வரலாமா வரக்கூடாதா? வரவே கூடாது. துலா லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரே தசைன்னு சொல்ல போனா அது குரு தசை தான். அப்போ லக்ன ரீதியா பார்த்தா இந்த ராகு தசை சிறப்பாக இருக்காது. ஏன்னா ராகு மூணாம் வீட்டில் தான் இருக்கார், ஆனா இருக்க வேண்டிய வீடே அது இல்லை. அது குரு வீடு, குருவோட வீடு. அந்த குருன்றவர் லக்னத்துக்கு ஆகாதவர், ஆட்சியாகவே உட்கார்ந்துருக்காரு ஆறாம் வீட்டில். அப்போ ருண ரோக சத்ரு நிறைய நோயை கொடுக்கிறார். அப்போ முதல் பாயிண்ட் பாருங்க, லக்னாதிபதி வீக் ஆயிட்டாரு, நீசமா இருக்காரு, கூட சனி செவ்வாவோட இருக்காரு. ரெண்டாவது பாயிண்ட், ஆறாம் நடக்கும் தசையே ராகு தசை தான். அந்த ராகு வீடு கொடுத்தவர் ஆறாம் வீட்டில் ஆட்சியா இருக்காரு. அப்போ இன்னும் இது தட் வில் அக்ரவேட் தி ப்ராப்ளம். சரி, ராசி சைட்லயாவது பாருங்க. இப்ப இந்த ராகு தசைன்றது ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார், பாதகாதிபதி வீட்டில் இருக்கார். அப்போ லக்னம் சைட்லயும் அஃபெக்ட் ஆகுது, ராசி சைட்லயும் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா ராசிக்கு ஏழாம் வீடு இல்லையா, பாதகாதிபதி ராசிக்கு ஏழாம் வீடு, குரு பாதகாதிபதி தானே. அப்போ அந்த ராகு தசை முழுக்க இந்த குழந்தைக்கு பிரச்சனை தான். சரி, ராகு தசைக்கு அப்புறமாவது சரி ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னாடியே 16 வருஷம் குரு தசை வருது. குரு தசை 16 வருஷம். ரைட்டுங்களா? இப்பதான் பேசணும், ராகுக்கு என்ன பலன் சொன்னோமோ அதே பலன் தான் குருவுக்கும் சொல்ல போறோம். ஏன்னா குருன்றது ஆறாம் வீட்டுல ஆட்சியா இருக்காரு, அவர் ராசிக்கும் லக்னத்துக்கும் ஆகாதவர். லக்னத்துக்கு வந்து அவர் ஆறுக்குடையவன், ராசிக்கு அவர் பாதகாதிபதி. முடிஞ்சு போச்சு, இன்னொரு 16 வருஷத்துக்கு அது விமோச்சனமே கிடையாது. சரி, இப்போ சனி தசையால கொஞ்சம் சரியாகுமா அப்படி பாத்தீங்கன்னா, சனி தசைன்றது ஓகே ஓரளவு கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். ஏன்னா சனி வந்து பாவ கிரகம், ஆனால் ராசிக்கு லக்னத்துக்கும் நல்ல ஃபேவரபிள் கிரகம் அது ஆக்சுவலி, இல்லையா? 4 குடைவன் 5 குடைவன் சனி, 12ஆம் இடத்துல மறைஞ்சு சுக்கரனோட சேர்ந்து, ஆனால் குருவின் பார்வை ஆகிறார். ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். ஏன்னா சனி வந்து ஓரளவுக்கு சுபத்துமாறார் இல்லையா? சனி வந்து குரு சுக்கர பார்வை, குரு கெட்டவர் தான், ஆனால் குரு பார்வை நல்லது. ஸோ புரியுதுங்களா? ஸோ அதை பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால லக்னாதிபதி கெட்டு விட்டாலும் இப்போ சனி ஓரளவுக்கு கொஞ்சம் சுபத்துவாவார். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனியோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சனி இருக்கிறது வந்து 7 டிகிரியில் இருக்காரு, சுக்கரன் 6 டிகிரியில் இருக்கார். இப்போ பார்த்தீங்களா, சுக்கரன் மொத்தமாக வலு எழுந்துட்டார், செவ்வாய் 11 டிகிரி இருக்கார். அப்போ சுக்கரன் சுத்தமாக வலு எழுந்துட்டார். அந்த சுக்கரனை ஓரளவு காப்பாத்துது தெரியுமா? அது குரு தான். அந்த குரு பார்வை தான் கொஞ்சம் காப்பாத்துது. ஆனாலும் அவர் 6 குடைவனால ஆதிபத்திய தொந்தரவை கொடுத்தே தான் தீருவார். ஆனால் குரு பார்வை நல்லது, அதாவது உயிர் போகாது, உயிரை கொஞ்சம் பிடிச்சி வச்சுப்பாங்க. ஆனால்
ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் கொடுத்தனே லைஃப் லாங்காக அந்த இந்த குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புது. இந்த லக்னாதிபதியோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த லக்னாதிபதி இப்போ பாருங்க, ஆறு குடையவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு பாருங்க. லக்னாதிபதி வீக் ஆகி ஆறு குடையவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களோட நீங்கள் வீக்காக இருக்கீங்க, உங்கள் எதிராளி உங்கள் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஜாதகர்கள்லாம் வாழ்க்கை முழுக்க போராட்டமான வாழ்க்கை தான், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நமக்கு ஏதாவது ஃபேவரான அது தசாபூதிகளும் பாருங்க, அப்படியே சரியாக வரல பாருங்க. இப்போ பிறந்ததே ராகு தசை, பின்னாடி குரு தசை, சைட்டாக ஒரு 16 வருஷம் அடுத்தது. அப்போது ஒரு பாதி வாழ்க்கை இதிலே உங்களுக்கு இது இந்த போராட்டத்திலே போச்சுன்னா இப்போ எப்படி கல்யாணம்லாம் இப்படி எப்படி நடக்கும்? அதெல்லாம் கஷ்டம் இல்லையா? இங்க பாருங்க, அந்த லெட்ஸ் டாக் அபவுட் மேரேஜ், செகண்ட் லார்டு செவன்த் லார்டு செவ்வா தானே, செவ்வா பாருங்க 12ல் மறைஞ்சு சனி சனியோட சேர்ந்துட்டார். சரி, கலத்திர காரகன் சுக்கரன் அவர் நீசமாயிட்டார். ஸோ இதெல்லாமே ஒரு கேள்விக்குறி தான். பின்னாடி பிற்காலத்து இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகுமா? இதெல்லாம் இந்த குரு பார்வை ஒன்று தான் அங்கே மெயின். குரு பார்வை பேஸ் பண்ணி தான் ஏதாவது ஏதாவது நடந்தால் அது நடக்கலாம் தவிர, ஆனால் இது ரொம்ப போராட்டமான ஒரு ஜாதகம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா ரைட்டா, லக்னாதிபதி எவ்வளோ வலு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ இவங்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணுறது? இப்போ இது இப்போ இந்த ஜாதகர்லாம் சுக்கரனை கெட்டியாக பிடிச்சிக்கணும். சுக்கரனுக்குண்டான வழிபாடை பண்ணாதான் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அது அட்லீஸ்ட் பேலன்ஸ் பண்ணியாவது போகிற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா. இப்போ என்ன பண்ணலாம் சுக்கரனுக்கு? நீங்கள் கஞ்சனூர் கோயில் போயிட்டு வரலாம். ஃப்ரைடே ஃப்ரைடே ஃபாஸ்டிங் இருக்கலாம், ரொம்ப முக்கியம் ஃபாஸ்டிங் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு மியூசிக் ஸ்கூலுக்கு ஏதாவது டொனேஷன் பண்ணலாம். சுக்கர ஸ்தலங்கள் சொன்னா கஞ்சனூர் போகலாம், இல்லை ஸ்ரீரங்கம் போகலாம், இல்லை நம்ம மயிலாப்பூரில் வெள்ளீஸ்வரர் ஆலயம் இருக்குது அங்கே போகலாம். இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அது அந்த வசதி இருந்தால் டைமண்ட் மாட்டிக்கோங்க, அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சேஃப்கார்டு பண்ணும். ஆனால் சுக்கரன் இல்லையா, நிறையா வெள்ளை கலர் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் அலாட் ஆஃப் ஒயிட் கலர். ஸோ ஆல் தி திங்ஸ் வில் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ இதெல்லாமே திருப்பி பார்த்தீங்கனாலும் இது கர்மாவின் அடிப்படையில் தான் இது வந்து நடக்கிறது. நம்ம எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிட்டர்மைண்ட். ஸோ இதை நான் வந்து இந்த இந்த ஒரு விஷயத்தில் வந்து 100% ஐ ஆம் கன்வின்ஸ்ட். நான் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 5000 to 7000 ஹாரோஸ்கோப்ஸ் நான் பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா கேஸ்லேயும் வேற வேறு அனலைஸ்ட், திருப்பி திருப்பியும் ஐ ஹவ் கம் டு த சேம் கன்க்ளூஷன், எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிட்டர்மைன், நம்ம கையில் எதுவுமே இல்லை. அதுதான் கடைசியாக தெரிஞ்சுது. சரி, இருந்தாலும் இந்த குழந்தைக்காக நம்ம வந்து பிரார்த்திக்கலாம், நல்லபடியாக இந்த இந்த குழந்தை குணமாகணும், அதுதான் என்னோட வேண்டுதல். நீங்களும் வேண்டிக்கோங்க ரைட்டா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.